Hi everybody, in this video I am going to teach you how to prepare for the examination. My dear students, a very happy morning to everybody. Happy morning. Are you thorough for your examination? Exams about quarterly exam are for the thorough people. Yes. Okay students, now select tips to learn how to prepare for examination. Students, நெக்ஸ்ட் வந்து ரீகால் பண்ணணும். ரீகால் அப்படின்னு சொன்னா ஞாபகம். ஓகே, ஞாபகப்படுத்துறது தான் ரீகால். இல்ல நம்ம ரிமெம்பர் அப்படின்னாலும் ஞாபகப்படுத்துறது. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரிவ்யூ பண்ணணும். நீங்க படிச்சத எழுதி பார்க்க வேண்டும். செல்ஃப் டெஸ்ட் நீங்களே எழுதி பாருங்க. சரியா, சினமன்ஸ் இருக்குன்னா சினமன்ஸ் கொஞ்சம் எழுதி போங்க. ஆன்சர் எழுதிடு, பார்க்காம எழுதணும், பார்க்க எழுதக்கூடாது. ஆன்சர்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, திருப்பியும் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோ இல்லை நோட்டை ஓப்பன் பண்ணிக்கோ, அந்த டெஸ்ட் வந்து நீயே கரெக்ட் பண்ணுங்க. கரெக்ட் பண்ணும்போது உனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை ஒரு ஃபைவ் டைம்ஸ் நோட்டு எழுதி பாருங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது. டெஸ்ட் எழுதுறது முன்னாடி வச்சு தான் எழுதணும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்காந்துக்க இடம் கூட கரெக்டான ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். சரியா, எங்கே போய் உட்காந்து படித்தா நல்லா நல்ல மைண்டில் ஏறும், அந்த மாதிரி இடம் உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு டிவி டிஸ்டர்பன்ஸே இருக்கும். டிவியெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து படிக்காதீங்க. ஏன்னா டிவி வந்து யாராவது பார்க்க முடியாது. நீங்கள் நீங்கள் படிக்கும்போது டிவியில் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே, எங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்டடிக்கு ஒரு இடம் அப்படின்னா டிவி ஆஃப் பண்ணிவிட்டு, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து படிக்கலாம். படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நீங்கள் காலையில் படிக்கிறீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நைட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வந்து அந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்னா லைட் வந்து உங்களுடைய புக்கில் பண்ணணும். இல்லை உங்களுடைய மூட்டில் பண்ணலாம் தான் பண்ணணும். அதை திரும்பி தான் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து காரணம் இருக்குது. நம்ம புக்கில் வந்து சரியாக இருக்காஸ் கேட்கும். ஒரு 20 நிமிஷம் படிக்கும். ஓகே, எக்ஸாம் வந்து டெஃபினெட்லி நீங்கள் நல்லா படிக்கிற எக்ஸாம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நல்லா படிக்க தருவோம். கண்டினியூஸாக ஒரு 20 நிமிஷம் படிக்கும். 20 நிமிஷம் படித்த பிறகு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுருக்கலாம். சரியா,
எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நான் நடத்தும்போதே உங்களுக்கு ஒன் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதாவது 24 நடத்தும்போது நீங்கள் முக்கியமான வார்த்தையில அண்டர்லைன் பண்ண சொல்லி நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு என்ன பண்ணுவோம், எக்ஸாம் முடிக்கலாமே வந்து பேர் வந்து ஸ்டடி சரியா. எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதிருக்கீங்கள மைண்ட் செய்திருக்கீங்க அதாவது நோட்ஸ் எடுத்துருக்கீங்க. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு என்ன ஞாபகம் நோட்ஸை மட்டும் அதாவது நான் குடும்பம் பாரு புக்கில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு அப்படியே நல்லா ஞாபகம் சரியா. படித்தது எல்லாமே ஞாபகம் அந்த மாதிரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பர்சன்டேஜ் இந்த எக்ஸாம்லாமே என்னால் முடியாது இங்கிலீஷ் எடுக்காது இங்கிலீஷில் நிறைய மார்க் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறத சொன்னது ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் சில்ட்ரன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.